ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்குலர் வேவ் ஜென்ரேட்டர் யூஸிங் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். எதுக்காக இது ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபைனலாக நமக்கு வர்ற அவுட்புட் இந்த ஃபார்ம் ஆஃப் ட்ரையாங்குலரில் இருக்கும். ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறோம், ட்ரையாங்குலர் வேவ் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சர்க்யூட் பாருங்கள். இந்த சர்க்யூட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட்டர். ஓகேங்களா, இது என்னென்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், லாஸ்ட் வீடியோஸ்லேயும் நம்ம பார்த்துருக்கோம், ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட்டர் இதோட அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் வேவ் ஃபார்மில் இருக்கும். ஓகே, ஸோ இதோட அவுட்புட் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டர். இது நம்ம இன்டகிரேட்டர் சர்க்யூட் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ த அவுட்புட் ஆஃப் தி ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் இஸ் கிவன் டு தி இன்புட் ஆஃப் தி ட்ரையாங்குலர் இன்டகிரேட்டர். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்குது, ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம் கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது A1 கம்பேரேட்டர்னு எடுக்கிறேன், இது A2 கம்பேரேட்டர்னு எடுக்கிறேன். A1 கம்பேரேட்டர் என்னவாக இருக்கும், ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட்டரை ப்ரொடியூஸ் பண்ணும். A2 வந்து இன்டகிரேட்டர் அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்கான வேவ் ஃபார்ம் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வேவ் ஃபார்ம் பாருங்கள், கிளியராக இருக்கும். இந்த நமக்கு வந்து அவுட்புட் என்னவாக இருக்கும்னா, எய்தர் ப்ளஸ் ஆர் மைனஸ் வி சேச்சுரேஷன். இந்த V0 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட்டர் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா, எய்தர் ப்ளஸ் வி சேச்சுரேஷன் ஆர் மைனஸ் வி சேச்சுரேஷன். அதுதான் இந்த இடத்துல இருக்குது, எய்தர் ப்ளஸ் வி சேச்சுரேஷன் ஆர் மைனஸ் வி சேச்சுரேஷன். இந்த அவுட்புட் வந்து ப்ளஸ் வி சேச்சுரேஷனில் இருக்கும்போது நமக்கு அந்த இந்த கெப்பாசிட்டர் இருக்குங்களா, அந்த கெப்பாசிட்டர் வந்து என்னாகும்னா, நெகட்டிவ் டெர்மினலில் கொடுக்குறோம். ஓகே, ஸோ நெகட்டிவ் டெர்மினலில் கொடுக்கும்போது இனிஷியலாக இது என்னாகும்னா, ஒரு ரேம்ப் சிக்னலாக கிடைக்கும் நமக்கு. ஒரு ரேம்ப், ரேம்ப்னால் லீனியாரிட்டியாக வேரி ஆகிற மாதிரி. ஸோ இந்த இடத்துலேருந்து நமக்கு கிராஜுவலி டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த கெப்பாசிட்டர் அப்படின்னாவே என்ன இருக்கும்னா, சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் கேரக்டரிஸ்டிக்ஸில் தான் இருக்கும். ஸோ கிராஜுவலி இதை டிக்ரீஸ் ஆகி ஒரு லிமிட் வரைக்கும் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து இது அந்த ரீச் ஆன பிறகு இந்த வேல்யூ வந்து என்ன ஆகும்னா, ப்ளஸ் வி சேச்சுரேஷனில் மைனஸ் வி சேச்சுரேஷன் எப்போ சேஞ்ச் ஆகும்னா, இந்த பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கு இல்லைங்களா, இந்த பாசிட்டிவ் டெர்மினல் லெஸ் தென் ஜீரோவாக இருக்கும் போது இட் ஸ்டார்ட் ஃப்ரம் மைனஸ் ப்ளஸ் வி சேச்சுரேஷன் டு மைனஸ் வி சேச்சுரேஷனாக ஸ்விங் ஆகும். அகெயின் இது மெயின்டைன் பண்ணும். இது வந்து அகெயின் என்ன ஆகும்னா, இந்த கெப்பாசிட்டரால் இன்டகிரேட்டரால் என்னாகும், அகெயின் இட் கிவ்ஸ் தி பாசிட்டிவ் ரேம்ப். ஓகேங்களா, ஸோ பாசிட்டிவ் ரேம்ப் அண்ட் நெகட்டிவ் ரேம்ப், பாசிட்டிவ் ரேம்ப் நெகட்டிவ் ரேம்ப், இந்த மாதிரி கண்டினியூஸாக வர்றதுனால தான் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்மில் இருக்குது. இப்போ இந்த சர்க்யூட் பாருங்கள், இது வந்து ப்ராக்டிக்கல் ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக ப்ராக்டிக்கல் ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த கெப்பாசிட்டருக்கு பேரலெல்லாம் ஒரு ரெசிஸ்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து R4. எதுக்காக இந்த R4 ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ ஃப்ரீக்வன்சி கண்டிஷனில் சேச்சுரேஷன் ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த R4 எதுக்காக யூஸ் பண்ணுறோம், டு அவாய்ட் தி சேச்சுரேஷன் ப்ராப்ளம் அட் லோ ஃப்ரீக்வன்சி. அதனால தான் R4 வந்து சீக்கு பேரலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ இந்த ப்ராப்ளமில் நீங்கள் பார்க்கும்போது, அட் கான்ஸ்டன்ட் டைம் பீரியட் வந்து எப்படி இருக்கும்னா, கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதில் பாருங்கள், இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I கரண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த V' இந்த அவுட்புட் வந்து ப்ளஸ் வி சேச்சுரேஷனில் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வி சேச்சுரேஷன் இருக்கும்போது வாட் இஸ் த கரண்ட் வேல்யூ, இந்த கரண்ட்டை என்னன்னு சொல்லலாம், I = V/R. அப்போ வி சேச்சுரேஷன் டிவைடட் பை R3, இந்த R3 தான் நமக்கு வேல்யூ வரும். ஸோ இந்த கரண்ட்டு தான் இதில் ஃப்ளோ ஆகும். இன்கேஸ் மைனஸ் வி சேச்சுரேஷன் நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, இன்கேஸ் V0′ = -V saturation இருந்தது அப்படின்னா, வாட் இஸ் த கரண்ட் வேல்யூ, அப்போ கரண்ட்டோட வேல்யூ என்ன எழுதலாம், I = -V saturation / R3 அப்படின்னு வரும். ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் திஸ் நம்மளோட இன்டகிரேட்டர் வேல்யூ வந்து ஸ்விங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ V' வந்து லோவாக இருந்ததுன்னா மைனஸ் வி சேச்சுரேஷனும், பாசிட்டிவாக இருந்ததுன்னா ப்ளஸ் வி சேச்சுரேஷன். இது பேஸ்ட் ஆன் த வேல்யூ நமக்கு வந்து எய்தர் பாசிட்டிவ் ரேம்ப் ஆர் நெகட்டிவ் ரேம்ப் அவுட்புட்டை நமக்கு கிடைக்கும். இது பேஸ்ட் ஆன் தி அவுட்புட். ஓகேங்களா, V0 வேல்யூ பேஸ் பண்ணி நமக்கு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரேம்ப் சிக்னல் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் முடிச்சிட்ட பிறகு ப்ராக்டிக்கலில் இது ஏன் நம்ம போடுறோம் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, ட்ரையாங்குலர் வேவ் ஜென்ரேட்டர். இந்த சர்க்யூட் பாருங்கள், நம்ம யூஸ்வலாகவே அந்த ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட்டருக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிமிட்ரிகர் கூட யூஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ஸ்கிமட்ரிகரோட அவுட்புட். ஸ்கிமட்ரிகரோட அவுட்புட் என்னவாக இருக்கும், ஸ்கொயர் வேவாக இருக்கும். இந்த ஸ்கொயர் வேவ் தான் எதுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம்னா, நம்ம இன்டகிரேட்டருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு அஸ்யூம் சம் வேல்யூஸ். ஸோ நார்மலாகவே நார்மலாகவே இதுக்கான அனாலிசிஸ் எழுதும்போது எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டு கால்குலேட் த ஃப்ரீக்வென்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு கால்குலேட் த ஃப்ரீக்வென்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டர். அது எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். லெட் அஸ் அஸ்யூம் வி நாட் வேல்யூ. இது தானே வி நாட். வி நாட் வேல்யூ வந்து நமக்கு என்னவாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது வி நாட் டேஷ்னு எடுத்துக்கலாமா? ஓகே. ஸோ வி நாட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் வி சேச்சுரேஷன். லெட் வி நாட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் வி சேச்சுரேஷனில் இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டைமில் பாயிண்ட் பி, பீன்றது இந்த பாயிண்ட். அட் பாயிண்ட் பியில் வாட் இஸ் த வோல்டேஜ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு வோல்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்புட் வந்து என்னவாக இருக்கும், மைனஸ் வி ரேம்பில் இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த கிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனாலிசிஸ்க்கு போகிறேன், இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இது வந்து ப்ளஸ் வி சேச்சுரேஷன் இல்லையா, இந்த ப்ளஸ் வி சேச்சுரேஷன், இது மைனஸ் வி சேச்சுரேஷன். ஸோ இனிஷியலாக இந்த ப்ளஸ் வி சேச்சுரேஷனில் இருக்கும்போது வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் யுவர் இன்டகிரேட்டர், இட் வந்து மைனஸ் ரேம்ப், அதாவது ப்ளஸ் ரேம்ப்லேருந்து மைனஸ் வி ரேம்பில் வந்து இது கிராஜுவலி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், ஒரு லீனியாரிட்டி க்ரியேட் ஆகும், ஓகேங்களா. டிஸ்சார்ஜிங் கூட வச்சுக்கோங்க, கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறது. தென் அகெயின் என்ன ஆகும்னா, ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து இருக்கு இல்லையா, ஐ மீன் இந்த இடத்துல நமக்கு வேல்யூ இருக்குது இல்லைங்களா, இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் வரும்போது ஜீரோவை விட லெஸ்ஸராக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜீரோ விட லெஸ், ஐ மீன் சாரி, ஜீரோ விட லெஸ்ஸராக இருக்குது அப்படின்னா, ஜீரோவை விட லெஸ்ஸராக இருக்குது இந்த வேல்யூ அப்படின்னு வரும்போது உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, த அவுட்புட் வில் பி மைனஸ் வி சேச்சுரேஷனுக்கு போக ஆரம்பிக்கும், ஓகேங்களா. ஸோ மைனஸ் வி சேச்சுரேஷனுக்கு போக ஆரம்பிக்கும் போது, ஸோ ப்ளஸ் வி சேச்சுரேஷன்லேருந்து மைனஸ் வி சேச்சுரேஷனுக்கு போக ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அவுட்புட் ஆஃப் தி இன்டகிரேட்டர் என்ன ஆகும் அப்படின்னா, மைனஸ் வி ரேம்ப்லேருந்து ப்ளஸ் வி ரேம்புக்கு உங்களுக்கு லீனியாரிட்டி கர்வ் கிடைக்கும், ஓகேங்களா, ஒரு ரேம்ப் சிக்னல் கிடைக்கும். அகெயின் இந்த வி நாட் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட் பியில் இருக்கு இல்லைங்களா, அந்த பாயிண்ட் பியில் ஜீரோவை விட கிரேட்டராக இருக்காதுன்னா, அப்படி அது திரும்ப என்ன ஆகும்னா, ப்ளஸ் வி சேச்சுரேஷன் அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட், ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் பி சேச்சுரேஷனில் இருக்கும்போது அவுட்புட் வந்து என்ன ஆகும்னா, இட் ரீச்சஸ் தி மைனஸ் பி ரேம்ப். அப்போ ஃபைனல் அவுட்புட் என்னவாக இருக்கும்னா, மைனஸ் பி ரேம்பில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதை தான் நம்ம இந்த டெரிவேஷனில் எழுத போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு அனலைஸ் தி டெரிவேஷன், ஓகே. ஃப்ரீக்வென்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். So we are going to calculate the frequency. Frequency and amplitude value. So in the frequency and amplitude value, எப்படி calculate பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, let us assume the value. என்ன அசியூம் பண்ண போகிறோம், லெட் வி நாட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் வி சேச்சுரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அப்போ பாயிண்ட் பியில் நமக்கு வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். அட் பாயிண்ட் பி வாட் இஸ் த வேல்யூ, நமக்கு ரெண்டு அவுட்புட் கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து வர்றது, தென் இந்த இடத்துலேருந்து வர்றது இல்லைங்களா, ரெண்டு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த அவுட்புட் வந்து என்னவாக இருக்கும், நமக்கு வி நாட் டேஷ் வந்து நார்மலாகவே உனக்கு என்னவாக இருக்கும், ஒன் மைனஸ் வி ரேம்பாக இருக்கும், மைனஸ் வி ரேம்ப் ப்ளஸ் இங்கே வந்து வோல்டேஜ் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணுறோம். வோல்டேஜ் டிவைடர் ரூல்னா ஆர் டூ டிவைடட் பை ஆர் த்ரீ ப்ளஸ் ஆர் டூ இன் டூ, ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போத் த வோல்டேஜஸ், அதுதான் இங்கே எழுத போகிறோம். ஸோ ஆர் டூ டிவைடட் பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ இன் டூ, வாட் இஸ் த அவுட்புட் டிஃப்ரென்ஸ், நமக்கு வி நாட்டோட வேல்யூ என்ன இருக்குது, ப்ளஸ் வி சேச்சுரேஷன் மைனஸ் ஆஃப் வாட் இஸ் த இன்டகிரேட்டர் அவுட்புட், வி ரேம்ப் மைனஸ் வி ரேம்ப் இல்லைங்களா. ஸோ அதை இங்கே எழுதிக்கலாம், மைனஸ் விராம் டென்த். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன். இதுதான் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம எடுக்க போகிறோம். அட் பாயிண்ட் எஃபெக்டிவ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பாயிண்ட் பியில் இருக்கு இல்லையா, அந்த வோல்டேஜ் என்னன்னு சொல்லுவோம், எஃபெக்டிவ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே. ஸோ இப்போ நார்மலாகவே அந்த எஃபெக்டிவ் வோல்டேஜ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஜீரோவாக இருக்கும். அட் பாயிண்ட் பி த எஃபெக்டிவ் வோல்டேஜ் வில் பி ஜீரோ. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஒன்னை நம்ம என்னென்னு ஃபார்ம் பண்ணிக்கலாம்,
ஜீரோன்னு ஃபார்ம் பண்ணிக்கலாமா? அப்போ மைனஸ் வி ரேம்ப் ப்ளஸ் ஆர் டூ டிவைடட் பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ இன்டூ ப்ளஸ் வி சேச்சுரேஷன் மைனஸ் ஆஃப் மைனஸ் வி ரேம்ப். ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸை நம்ம ப்ளஸ் ஆக்கிக்கலாமா? ஓகே, இந்த ஈக்குவேஷனில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பி ப்ளஸ். ப்ளஸ் வி ரேம்ப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன் ஒவ்வொன்றத்தையும். இந்த ஆர் டூ வந்து இந்த டேர்மோடையும் அந்த டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ தட் வி கேன் கெட் மைனஸ் வி ரேம்ப் ப்ளஸ் ஆர் டூ டிவைடட் பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ இன்டூ ப்ளஸ் வி சேச்சுரேஷன் ப்ளஸ் ஆர் டூ டிவைடட் பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ இன்டூ ப்ளஸ் வி ரேம்ப் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேங்களா? இப்போ இதில் லெஃப்ட் சைடில் நான் வந்து இந்த ரேம்பை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இந்த வி சேட்டை நான் அந்த ஈக்குவேஷனுக்கு அந்த சைடில் கொண்டு போய்டுறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? ஸோ வி கேன் ரைட் இட் ஆஸ் மைனஸ் வி ரேம்ப் ப்ளஸ் ஆர் டூ டிவைடட் பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ இன்டூ ப்ளஸ் வி ரேம்ப் ஈக்குவல் டு, இங்கே இருக்கிற ப்ளஸ் அந்த சைடில் போச்சுன்னா மைனஸ் ஆகும், மைனஸ் ஆஃப் ஆர் டூ டிவைடட் பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ இன்டூ ப்ளஸ் வி சேச்சுரேஷன். ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் வி ரேம்பை நான் காமனாக எடுக்கிறேன், ரெண்டுத்துலையும் வி ரேம்ப் காமனாக இருக்கா? ஸோ வி ரேம்ப் காமனாக எடுத்தேன்னா ரிமைனிங் வேல்யூ, ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது? மைனஸ் ஒன் இருக்கு இல்லையா? மைனஸ் ஒன் ப்ளஸ் ரிமைனிங் வேல்யூ இதில் ஆர் டூ டிவைடட் பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆர் டூ டிவைடட் பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ இன்டூ வி சேச்சுரேஷன் ப்ளஸ் வி சேச்சுரேஷன். ஓகே, இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா வி ரேம்ப் இன்ட்டு மைனஸ் ஆர் டூ, இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ப்ளஸ் மைனஸ் ஒன்னோட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஆர் டூ மைனஸ் ஆர் த்ரீ ப்ளஸ் ஆர் டூ திஸ் என்டையர் வேல்யூ டிவைடட் பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆர் டூ டிவைடட் பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ இன்ட்டு ப்ளஸ் வி சேச்சுரேஷன் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் எது கேன்சல் ஆகும் அப்படின்னு பாருங்கள், இந்த ப்ளஸ் ஆர் டூவா, இந்த ஆர் டூவும் இந்த ஆர் டூவும் கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ ஆர் த்ரீ மட்டும் இருக்கும் ஜஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைனஸ். அப்போ வி ரேம்ப் இன்ட்டு மைனஸ் ஆர் த்ரீ டிவைடட் பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆர் டூ டிவைடட் பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ இன்ட்டு வி சேச்சுரேஷன். இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ வந்து மைனஸ் வி ரேம்ப் அப்படியே வச்சுக்கிறேன், இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். மைனஸ் வி ரேம்ப், ஏன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் அவுட்புட் வந்து இன்டகிரேட்டரோட அவுட்புட் என்னவாக இருக்குன்னா மைனஸ் வி ரேம்பில் இருக்குது, அதனால் மைனஸ் நான் எடுத்துக்கிறேன். இன்ட்டு ஆர் த்ரீ டிவைடட் பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் ஆர் டூ டிவைடட் பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ இன்ட்டு ப்ளஸ் வி சேச்சுரேஷன். ஓகே, இப்போ நான் இதை வந்து இந்த சைடில் கொண்டு போகிறேன். இப்போ கொண்டு போகும்போது என்னாகும், மைனஸ் வி ரேம்போட வேல்யூ கேல்குலேட் பண்ணணுன்னா இது என்னாகும், மைனஸ் ஆர் டூ டிவைடட் பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ, இங்கே இருக்கிற டினாமினேட்டர் என்னாகும், நியூமரேட்டருக்கு போயிடும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆகிடும், டிவைடட் பை ஆர் த்ரீ அப்படின்னு கிடைக்கும். இன்டூ திஸ் வி சேச்சுரேஷன். அப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர் டூ த்ரீயும் ஆர் டூ த்ரீயும் கேன்சல் ஆகிடும். இப்போ வாட் இஸ் த மைனஸ் வி ரேம்ப் வேல்யூ? மைனஸ் வி ரேம்ப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் டூ டிவைடட் பை ஆர் த்ரீ இன்டூ ப்ளஸ் வி சேச்சுரேஷன். ஓகேங்களா? இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் வேல்யூ வென் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு அட் வி நாட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் வி சேச்சுரேஷன். இது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட் வி நாட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் வி சேச்சுரேஷனில் நமக்கு ரிசல்ட் என்ன கிடைச்சது, மைனஸ் வி ரேம்ப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் டூ டிவைடட் பை ஆர் த்ரீ இன்ட்டு ப்ளஸ் வி சேச்சுரேஷன். சிமிலர்லி அட் வி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி சேச்சுரேஷன் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வி ரேம்ப் இஸ் ஈக்குவல் டு
மைனஸ் ஆர் டூ டிவைடட் பை ஆர் த்ரீ இன்ட்டு மைனஸ் வி சேச்சுரேஷன் கிடைக்கும். இதே மாதிரி இப்போ நம்ம டெரைவ் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம போட்டோம்னா வில் பி கெட்டிங் திஸ் ஆன்சர். ஓகே, ஸோ ரெண்டு கண்டிஷன் இருக்குது, அட் வி நாட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் வி சேச்சுரேஷனுக்கு ரிசல்ட்டு, அட் வி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி சேச்சுரேஷனுக்கு ஒரு ரிசல்ட், ரெண்டு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பீக் டு பீக் வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு கேல்குலேட் தி பீக் டு பீக் வேல்யூ. ஸோ பீக் டு பீக் வேல்யூ கேல்குலேட் பண்ணால் தான் நம்மளால் என்டையர் ஆம்பிடியூட் வேல்யூ கேல்குலேட் பண்ணுவோம். ஹவு டு கேல்குலேட் திஸ் பீக் டு பீக் வேல்யூ? இதுக்கு வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் வி ரேம்ப் மைனஸ் ஆஃப் மைனஸ் வி ரேம்ப். இதுதான் என்ன சொல்லுவோம், ட்ரையாங்குலர் வேஃபார்மோட வேல்யூ. ஸோ நமக்கு வந்து எப்படி கிடைச்சிது, இந்த மாதிரி கிடைச்சிது இல்லையா, ட்ரையாங்குலர் வேஃபார்ம். இது ப்ளஸ் வி ரேம்ப், இது மைனஸ் வி ரேம்ப். ஆம்பிடியூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ ப்ளஸ் வி ரேம்ப் மைனஸ் ஆஃப் மைனஸ் வி ரேம்ப் எடுத்தோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் த பீக் டு பீக் வேல்யூ. ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுக்க போகிறோம். ஸோ வி ஆல்ரெடி நோ த வி ரேம்ப் அண்ட் ப்ளஸ் வி ரேம்ப், இது ரெண்டுத்தையும் நம்ம இதில் சப்ஷூட் பண்ணலாம். சப்ஷூட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பீக் டு பீக் வேல்யூ வி நாட், பீக் டு பீக் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் வி ரேம்ப் மைனஸ் ஆஃப் மைனஸ் வி ரேம்ப் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ப்ளஸ் வி ரேம்போட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிது, ப்ளஸ் வி ரேம்ப் இஸ் மைனஸ் ஆர் டூ டிவைடட் பை ஆர் த்ரீ இன்ட்டு மைனஸ் வி சேச்சுரேஷன் மைனஸ் ஆஃப், நமக்கு இந்த மைனஸ் வி ரேம்போட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆர் டூ டிவைடட் பை ஆர் த்ரீ இன்ட்டு ப்ளஸ் வி சேச்சுரேஷன். இதை தானே நம்ம டெரைவ் பண்ணி வச்சோம். இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் ஆர் டூ, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஆர் டூ டிவைடட் பை ஆர் த்ரீ இன்ட்டு வி சேச்சுரேஷன் ப்ளஸ் வி சேச்சுரேஷன், இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆர் டூ டிவைடட் பை ஆர் த்ரீ இன்ட்டு ப்ளஸ் வி சேச்சுரேஷன். இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், டூ ஆர் டூ டிவைடட் பை ஆர் த்ரீ இன்ட்டு வி சேச்சுரேஷன் அப்படின்னு கிடைக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் பீக் டு பீக் வேல்யூ, வி நாட் பீக் டு பீக் வேல்யூ. இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு கேல்குலேட் தி வி சேச்சுரேஷன் வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணணும். இது ஏன் நம்ம இந்த இடத்துல இது ஒருத்தணும், இந்த விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். ஏன் நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னா நார்மலி ப்ளஸ் வி சேச்சுரேஷன் அண்ட் மைனஸ் வி சேச்சுரேஷன் மேக்னிடியூட் எடுத்தால் ரெண்டுமே எப்படி இருக்கும்னா சேமாக தான் இருக்கும். மேக்னிடியூடுக்குள்ளே எடுக்கும்போது ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ தட் வி கேன் கேல்குலேட் திஸ் ப்ளஸ் வி சேச்சுரேஷன் மைனஸ் வி சேச்சுரேஷன் வந்து வி காட் திஸ் ஆஸ் டூ ஆர் டூ டிவைடட் பை ஆர் த்ரீ இன்ட்டு வி சேச்சுரேஷன் ப்ளஸ் வி சேச்சுரேஷன் கிடச்சிருக்கு. இதுதான் என்னது, பீக் டு பீக் வேல்யூ. ஓகே, இப்போ நமக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆஃப் சைக்கிளுக்கு மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆஃப் சைக்கிள் அப்படின்னும் போது டி டிவைடட் பை டூக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வி ஆர் கோயிங் டு கியூ டு த இன்டகிரேட்டர். இன்டகிரேட் பண்ணி நமக்கு அவுட்புட் வருது அப்படின்னா இது அவுட்புட் நம்ம ஏன் அது இன்டகிரேட் ஆகுது அப்படின்னா அவுட்புட் என்ன ஆகும், இட் ஸ்விங்ஸ் ஃப்ரம் எய்தர் ப்ளஸ் வி ரேம்ப்லேருந்து மைனஸ் வி ரேம்ப்புக்கோ ஆர் மைனஸ் வி ரேம்ப்லேருந்து ப்ளஸ் வி ரேம்ப்க்கோ ஸ்விங் ஆக ஆரம்பிக்கும். தி டைம் வந்து பார்த்திங்கன்னா டி டிவைடட் பை டூ. ஓகே, ஸோ ஆஃப் சைக்கிளில் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இன்டகிரேட்டரோட அவுட்புட் என்ன அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஸோ இன்டகிரேட்டரோட அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி நாட் பீக் டு பீக் வேல்யூ எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா வி கேன் ரைட் இட் இஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் ஒன் சி ஒன். இது எங்கே இருக்குது எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராம் இந்த சர்க்கியூட் டயக்ராம்லேருந்து எடுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இன்டகிரேட்டரோட சர்க்கியூட் இது தானே, இதில் வந்து ஆர் ஒன் சி ஒன்ன்றது இது தானே. ஸோ இந்த ஆர் ஒன் சி ஒன் ஒன் டிவைடட் பை ஆர் ஒன் சி ஒன் இன்ட்டு இன் லிமிட் ஜீரோ டு டி டிவைடட் பை டூ. ஓகேங்களா, ஏன்னா நம்ம ஆஃப் சைக்கிள் மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஜீரோ டு டி பை டூ இன்ட்டு ஐ இன்ட்டு டிடி, இங்கே வர்ற ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை தான் நம்ம ஐன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஐ இன்ட்டு டிடி. வாட் இஸ் யுவர் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர் த்ரீ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் வேல்யூ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிது, ஐன்னு கிடச்சது இல்லையா, இந்த கரண்ட்டை தான் நம்ம ஃப்ளோ பண்ண கொடுப்போம். ஸோ அந்த அந்த கான்செப்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் ஒன் சி ஒன். ஏன் நம்ம மைனஸ் போகிறோம்னா, நம்ம அப்ளை பண்ணுறது இன்வெர்ட்டிங் டெர்மினலில் தான் நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம். ஓகே, இன்டெக்ரல் ஜீரோ டு டி பை டூ இன்ட்டு அவுட்புட் என்ன நமக்கு கிடைச்சிது, வி நாட்டோட வேல்யூ மைனஸ் வி சேச்சுரேஷன். நம்ம பாசிட்டிவ் கொடுத்தா நெகட்டிவாகவும், நெகட்டிவ் கொடுத்தா பாசிட்டிவாக வரும். ப்ளஸ் வி சேச்சுரேஷன் கொடுத்தா ப்ளஸ் வந்து கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மைனஸ்லேயும், மைனஸ் கொடுத்தா ப்ளஸ்லேயும் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இனிஷியலாக நமக்கு வந்து நான் என்ன அவுட்புட் கிடச்சிருக்குன்னா மைனஸ் வி சேச்சுரேஷன் கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கான்ஸ்டன்ட்ன்றது வெளியில் எடுத்துடலாம், பிகாஸ் இது வந்து பேஸ்ட் ஆன் திஸ் வேல்யூ மைனஸ் வி சேச்சுரேஷன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் வி சேச்சுரேஷன் டிவைடட் பை ஆர் ஒன் சி ஒன் இன்ட்டு இன்டெக்ரல் ஜீரோ டு டி பை டூ இன்ட்டு டிடின்னு வரும். ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டி வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ இதை இன்டெக்ரேட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள். ப்ளஸ் வி சேச்சுரேஷன் டிவைடட் பை ஆர் ஒன் சி ஒன், இது வந்து லிமிட் வந்து பார்த்திங்கன்னா டி டைம்ஸ் ஜீரோ டு டி பை டூன்னு வரும். ஏன்னா இது ஒன் இருக்கிறதுனால டி இன்டெக்ரேட் பண்ணும்போது டீன்னு வரும். அப்போ இதை அப்ளை பண்ணோம்னா வி சேச்சுரேஷன் டிவைடட் பை ஆர் ஒன் சி ஒன் இன்ட்டு டி டிவைடட் பை டூ மைனஸ் ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். ஸோ வாட் இஸ் திஸ் வேல்யூ, பீக் டு பீக் வேல்யூ வி நாட் பீக் டு பீக் வேல்யூ இஸ் வி சேச்சுரேஷன் டிவைடட் பை டூ ஆர் ஒன் சி ஒன் இன்ட்டு டி அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டீயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஹவு டு ஃபைண்ட் த டி வேல்யூ, த டி அப்படியே வச்சுக்கோங்க, இதெல்லாம் அந்த சைடில் கொண்டு போயிடுங்க. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு டூ ஆர் ஒன் சி ஒன் டிவைடட் பை வி சேச்சுரேஷன் இன்ட்டு வி நாட் பீக் டு பீக் வேல்யூ. ஓகேங்களா, இதுதான் நமக்கு டீயோட வேல்யூ. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பீக் டு பீக் வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும் போது நமக்கு ஆன்சர் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு கெட் திஸ் ஃப்ரம் டெரைவ்டு ஈக்குவேஷன். டெரைவ்டு ஈக்குவேஷனில் பீக் டு பீக் வேல்யூ என்ன கிடச்சிது, இதை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஆர் டூ டிவைடட் பை டூ ஆர் டூ டிவைடட் பை ஆர் த்ரீ இன்ட்டு வி சேச்சுரேஷன் இருக்கு இல்லையா, இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டிட் v நாட் பீக் டு பீக் வேல்யூ ஹியர் இன் டி. ஓகே, அப்போ டீயோட வேல்யூ என்ன வரும், டூ ஆர் ஒன் சி ஒன் டிவைடட் பை வி சேச்சுரேஷன் இன்ட்டு வாட் இஸ் த பீக் டு பீக் வேல்யூ, 2R2 divided by R3 into V saturation. ஓகே, இப்போ இதில் இதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னா இந்த V saturation கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வேல்யூ வில் பி 2 இன்ட்டு டூ வந்து 4 ஆகிடும். 4 R1 R2 C1 divided by R3 அப்படின்னு கிடைக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் டி வேல்யூ. ஸோ டைம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம், ஃப்ரீக்வென்சியை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் த ஃப்ரீக்வென்சி ஃபார்முலா, ஃப்ரீக்வென்சி எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை டி. அப்போ ஃப்ரீக்வென்சி எஃப் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ஆர் த்ரீ டிவைடட் பை ஃபோர் இன்ட்டு ஆர் ஒன் ஆர் டூ இன்ட்டு சி ஒன் அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த ஃப்ரீக்வென்சி வேல்யூ. ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் டெரிவேஷன் வி ஹாவ் டெரைவ்டு தி ஃப்ரீக்வென்சி வேல்யூ. So frequency value, peak to peak value தான் என்னது, amplitude value. Peak to peak value as நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணது தான், திஸ் இஸ் த ஆம்பிடியூட் வேல்யூ, டூ ஆர் டூ டிவைடட் பை ஆர் த்ரீ இன்ட்டு வி சேச்சுரேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீக்வென்சி வேல்யூ ஆர் த்ரீ டிவைடட் பை ஃபோர் இன்ட்டு ஆர் ஒன் சி ஒன் ஆர் டூ அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஆர் ஒன் ஆர் டூ சி ஒன்னு சொல்லலாம். தேங்க்யூ.